அசைவில்லாமல் நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் ஹோல் ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபஷன் இருக்கு. உன் அறிக்கையை இறுக்கி பிடி. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. 35 வசனத்தில் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதுங்கிறாரு. இங்கே சொல்லுகிறாரு விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறதுல உறுதியாக இருங்க, ஹோல்ட் ஃபாஸ்ட்ங்கிறார், அதை இறுக்கி பிடிச்சிக்குங்கிறாரு. கவனிக்கிறீங்க, அங்கே விட்டு விடாதேங்கிறாரு, இங்கே உறுதியாக பிடிச்சிக்குங்க. உறுதியாக பிடிக்கிறதில்ல, எதை பிடிக்கிறீர்களோ அதை வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்கள். ஏன் அறிக்கை பண்ணுங்கன்னா, அப்போது உங்கள் வாழ்க்கையில் தேவனோட வாக்கு தத்தங்கள் கம்ப்ளீட் ஆகும். வாக்கு தத்தங்களுக்கு பெறது முக்கியம் இல்லைங்க, வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறணும். தேவனோட சித்தத்தின்படி செய்து தேவன் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரை அதோட ஸ்டிக்கிட்யூட் பண்ணியிருக்கீங்க, ஒட்டி இருக்கீங்கன்னா சுகம் நிறைவாயிரும், நல்வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிரும், நல்ல வீடு உண்டாகிரும், நல்ல நிலம் உண்டாகும். அப்படி யோசித்து பார்த்தோம்னா நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியலை, ஆனால் ஆண்டோட வார்த்தையை நம்புகிறோம், வசனத்தை நம்புகிறோம். வாக்கு தத்தம் மன்னினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்ன்னு அவருடைய உண்மைத்தன்மை நிற்கிறோம். விசுவாசத்தோட ஃபவுண்டேஷனே அவருடைய கேரக்டர் தாங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். ஏன் உறுதியாக இருக்க கடவும்? வாக்கு தத்தம் மன்னினவர் உண்மையுள்ளவர், பொய் சொல்ல மாட்டார். கயிறு சொல்லுவோம், நான் தேவனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறேனோ, எது என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அது என் வாழ்க்கையில் உண்டாகும் என்று உறுதியோடு விசுவாசத்தில் வார்த்தை பற்றி கொண்டு நிற்கிறேன். ஏனென்றால் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். சொல்றாரு அசைவில்லாமல் நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் ஹோல் ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபஷன் இருக்கு. உன் அறிக்கையை இறுக்கி பிடி, அங்கே விட்டு விடாதுங்கிறாரு, இறுக்கி பிடிங்கிறாரு. முக்கியங்க, விசுவாசிக்கிறீங்களா? வாயத்தரம் சொல்லுங்க. யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உன் வாழ்க்கையில் நிலைவரப்படும். நிர்ணயம் பண்ணிருங்க, இதன் வாழ்க்கையில் உண்டாகும், இதன் வாழ்க்கையில் அனுபவிப்பேன், இதன் வாழ்க்கையின் பங்காக இருக்க முடியும். நிர்ணயம் பண்ணி டிசைட் பண்ணிட்டீங்க, டிகிரி பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்படும். என்னான தடைகள் இருக்கலாம், தாமதமாகலாம், ஒரு வாரமாகலாம், ரெண்டு வாரமாகலாம், மூணு வாரமாகலாம், என்னானாலும் சரி தான் தேவன் சொன்னது நிறைவேறும் என்று உறுதியாக நின்றுட்டீங்கன்னா ஒட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். வசனத்தோடு இருக்கீங்க, அதனுடைய பலனை பெறுவீர்கள். இல்லைங்க, எனக்கு என்னமே நம்பிக்கை இல்லைங்க, நான் ஆண்டவரை தேட மாட்டேன், வசனத்தை தேட மாட்டேங்கன்னா ஒரு கோளை பைந்தாங்கோலி போர்வீர்னு அர்த்தம். எப்படி சார் ஆறில் சொல்கிறார் இல்லையா, எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஸ்டாண்ட் வித் ஸ்டாண்டுங்கிறாரு, ஸ்டாண்ட் பண்ணு, வித் ஸ்டாண்ட் பண்ணு, ஃபுல் ஆர்மரை போட்டுக்கோ, ஃபுல் ஆர்மரை போட்டுக்கிட்டு நின்று யுத்தத்தில் போய் நிற்கிறீங்க. ஃபுல் ஆர்மர் போட்டாச்சு, ஹெல்மெட் போட்டாச்சு, எதிரி வந்தவொடனே ஐயோ நமக்கு ஆகாதப்பா, இந்த ஷூவை கலட்டு, இந்த சட்டையை கலட்டு, இந்தாப்பா துப்பாக்கினீங்கன்னா உங்களை மாதிரி கோளை போர்ச்சேவகனை உலகத்திலே பார்க்க முடியலன்னு அர்த்தம். ஆர்மரை போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு, ஷூ போட்டாச்சு, ஹெல்மெட் மாட்டியாச்சு, சீல்ட விசுவாசம் இன்னும் கேடகத்தை கையில் கொடுத்தாச்சுன்னா தூக்கி போட்டக்கூடாது, அந்த சீல்டை தூக்கி எறியவே கூடாது. என்ன ஆனாலும் சரிதான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வேன்னு நினச்சிங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம்.